அடிராக்க முத்துராக்கு ராச்சுடைய சூட்டு தலையில் இருக்கிற அளவுக்கு கூட சீப்பு அதிகமாக அழுக்கு இருக்குதே. காப்பு தங்க காப்பு. எத்தனை தடவை சீவனாலும் தலை களைய வேணாம் போகுது. ஏன் நீவிக்கிட்டே இருக்கிறப்பா? எவ்வளவு நாளும் ஆயத்தான் போகுது, திங்காமல் இருங்களாடா பார்க்கலாம். கருத்து சொல்கிறேன்னு ஏன்டா கடுப்பேத்துறீங்க? மூடிட்டு போங்கடா. பொண்ணடா பார்த்திஷ்ணாயா. டே, அது முருகேசன் பொண்ணாட்டுருக்குது. ஆமாம் மாம் சார். ஏன் அழுதுகிட்டே வரா? தெரியலையே. வா கேட்கலாம். அம்மா வீட்டுக்கே போயிடலாம், இனிமே இவன் கூட வாழ முடியாது. இருமா இருமா இருமா, நீ முருகேசன் பொண்ணு தானே? ஏமா அழுகுற, என்னன்னு சொல்லிட்டு அழுகுமா? சரிம்மா, இப்படி கோந்து அழுதுட்டு நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து என்னன்னு கேட்கறேன். சரி 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 சரி, என்ன மேட்ரு? சரி வா, அப்படி உட்காந்து பேசலாம். அழுகாத அழுகாத. இப்ப சொல்லுமா, என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சுன்னா. ஐயோ, இப்படி ஒரு பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொல்லல, அதுக்குள்ள சொல்லுமா? எங்க வீட்டுக்காரர் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருங்க. அவரு கூட வாழவே எனக்கு பிடிக்கலங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஏம்மா, ஏற்கனவே உங்க அக்கா ஒருத்தி டைவர்ஸ் ஆகி உங்க அம்மா வீட்டுல தான் இருக்கா. இப்ப நீயும் டைவர்ஸ் ஆகி போனீங்கன்னா உங்க அப்பா அம்மா மனநிலை எப்படி இருக்கு? ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே வீட்டில் வாழா வெட்டியாக இருந்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? உங்கள் அம்மா உங்கள் அப்பங்க காலத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ போகிறீங்க? புருஷங்கூட அப்பங்கூட போனாலே ஆயிரம் தப்பாக பேசுகிற அந்த உலகத்தில் தனியாக போகிற பொண்ணை விட்டு வைப்பாங்களா? அதாவதுமா, குடிங்கிறது ஒரு நோயாக போயிடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சா போதும். நாட்டில் 70% பேர் குடிக்கிறான். அந்த 70% பேரும் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணால் அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்காது, இவங்களுக்கு புருஷன் இருக்காது. என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. நீ என்ன பண்ணுற தெரியுமா? நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணு. உன் புருஷன் குடியை நிறுத்திடுவான். நாளையிலிருந்து உன் புருஷன் வேலையை போயிட்டு வந்தேன்னு வச்சுக்க, உனக்கு செலுப்பாக இருக்கு, நீ படுறா, நான் உனக்கு போய் சாராயம் வாங்கிட்டு வரேன். பிராந்தி கடைக்கு போ, ஒரு ரெண்டு நாளைக்கு போ. ஊர்லுக்குலாம் உன்னை தப்பாக பேசுவான், கேவலமாக பேசுவான். அதை பற்றி நீ கண்டுக்காத. நமக்கு தேவை நம்ம பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு. சரியா? இது உன் புருஷன் காதுக்கு எப்படி இருந்தாலும் போகு. ஊர் இருக்கிறவங்களாம் நம்ம பொண்டாட்டியை தப்பாக பேசுகிறானுங்க, அதுக்கு நம்ம தான் காரணம். எந்த புருஷனும் தன் பொண்டாட்டியை மற்றவன் பேசுனா ஏற்றுக்க மாட்டான். தான் எவ்வளோ வேணாம் பேசுவான், ஆனால் அடுத்தவன் பேசுனா தாங்கிக்க மாட்டான். நம்மனால தானே நம்ம பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கேவலமான நிலைமை அப்படின்னு குடிக்கிறதே விட்டுருவான். நீ முயற்சி பண்ணிப்பாரு. இது சாத்தியமானா? கண்டிப்பாக. மோத படிக்கட்டில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே கடைசி படியை உடஞ்சிருக்குமா நல்லா இருக்கான்னு யோசிச்சோம்னா மோதப்படியில் கால் வைக்க முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பண்ணு. நீ மட்டும் இல்லை, எல்லா பொண்ணுங்களும் இதே பண்ணாங்கன்னு வச்சுக்க, எந்த புருஷனும் குடிக்க மாட்டான். சரிம்மா, நான் சொன்ன மாதிரி பண்ணு, எல்லாம் நல்லபடியாக நடக்கு. போயிட்டு வா, போயிட்டு வா. சரி வரேண்ணா. பெரிய டைலாக்கா கொடுத்துட்டானுங்க. யோ, ஏண்டா? அந்த அக்காவை மொதல் படிக்கட்டில் கால் வைக்க சொன்னீங்க. ஓமா, அப்போ நான் எந்த படிக்கட்டில் கால் வைக்கிறது? நீ எந்த படிக்கட்லையும் கால் வைக்க வேண்டாம். இப்போ நான் கால் வைக்கும் பாரு. நடப்பா தேசினாயே.